போன பிப்ரவரி 18ஆம் தேதி தியேட்டரில் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்களில் எந்தெந்த படங்கள்லாம் ஹிட் ஆயிருக்கு, எந்தெந்த படங்கள்லாம் ஃப்ளாப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஜெய்வோட வீரபாண்டியபுரம் இந்த படத்தை நம்ம சுசீந்திரன் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படம் பிப்ரவரி 17ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியாக அமைஞ்சிருக்கு. அடுத்து பிப்ரவரி 18ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான அன்சார்ட்டட், இது ஒரு பிக்கெஸ்ட் ஃப்ளாப் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூவும் நான் பண்ணியிருப்பேன், பார்க்காத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த ரிவ்யூவை, இது ஒரு ஃப்ளாப் மூவி. அடுத்து நம்ம சரத்குமாரோட இறை இந்த சீரீஸை அஹா தமிழில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க பிப்ரவரி 18ஆம் தேதி, இது ஒரு ஆவரேஜான சீரீஸ் தான். அடுத்து நம்ம விமலோட விலங்கு இந்த சீரீஸை ஜி ஃபைவ்ல ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க பிப்ரவரி 18ஆம் தேதி. பார்த்தவங்களாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ் சீரீஸ்னால் அது விலங்கு தான் ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. ஏன், நானே ஃபஸ்ட் எபிசோடு பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த விலங்கு ஒரு பிளாக் பஸ்டர் சீரீஸ்னே சொல்லலாம். இந்த நாலு படங்கள் தான் இந்த பிப்ரவரி 18ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஹிட் அண்ட் ஃப்ளாப் படங்கள். அடுத்து ஹெச் வினோத் டைரக்ஷனில் நம்ம தல அஜித், ஹியூமோ குரோஷி, கார்த்திகேயா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் வலிமை. இந்த படத்தை வர பிப்ரவரி 24ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வலிமை படத்தோட பேக் டு பேக் ப்ரோமோலாம் வந்துட்டே இருக்கு. நேற்று நைட் வந்த ப்ரோமோ உண்மையிலே வேற லெவலில் இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வலிமை படத்தில் ஒரு ஹைலைட்டாக இருக்க போகுது. வலிமை படத்தோட புக்கிங்கை மோஸ்ட்லி நிறைய இடங்களில் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் வலிமை படத்தோட நியூ ப்ரோமோ இன்றைக்கி வருமானு. வலிமை படத்தோட புக்கிங்லாம் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம தலாஜி தடிச்சிங்களாம் ரெடியாக இருங்க வலிமை படத்தோட டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்காக. அடுத்து சில நேரங்களில் சில மனிதர்கள், இந்த படம் ஜனவரி 28ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட டிஜிட்டல் ரேட்ஸை அஹா தமிழ் தான் வாங்கியிருக்காங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தை வர பிப்ரவரி 25ஆம் தேதி அஹா தமிழில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோம்னு அவங்களே இப்போ அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.